إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي أمري. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அருள் புரிவானாக. பாலஸ்தீனத்திலே யூதர்களின் அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. அவர்களில் இறந்துவிட்டவர்களை ஷஹீதுகளிலே அல்லாஹ் ஏற்று அருள் புரிவானாக. அவர்களில் உயிரோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா இரட்சிப்பை தருவானாக. அவர்களுக்கு உதவக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அல்லாஹு தஆலா விரைந்து ஏற்பாடு செய்திருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாலஸ்தீன மக்கள் இன்று அனுபவிக்கக்கூடிய இந்த கொடுமைகளை எல்லாம் ஜும்மா ஹுத்பாவிலே சொல்ல முடியாத அளவு உள்ளவை. இந்த போரில் மட்டும் அவர்கள் இந்த பிரச்சனைகளை, இந்த சோதனைகளை அனுபவிக்கவில்லை. எப்போது யூதர்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டார்களோ அந்த முதல் நாளிலிருந்தே இதையெல்லாம் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொல்லப்படுவது, அவர்களுடைய வாலிபர்கள் சிறுவர்கள் சிறை பிடிக்கப்படுவது, அவர்களுடைய வீடுகள் நிலங்கள் பறிக்கப்படுவது, அவர்களுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுவது, அவர்கள் மீது அநீதி இழைக்கப்படுவது, சிறைச்சாலைகளை பாலஸ்தீன முஸ்லிம்களை கொண்டு நிரப்புவது, அந்த சிறைச்சாலையிலே கடுமையான தண்டனைகளை கொடுப்பது, உலகத்தில் எந்த மனித உரிமை அமைப்புகளும் கேட்க முடியாத அளவிற்கு அவர்கள் மீது அநியாயங்களை அக்கிரமங்களை செய்வது, இதெல்லாம் எப்போது அவர்கள் அந்த புனித பூமியிலே குடியேறினார்களோ அன்றிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயங்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்களிடத்தில் இருக்கின்ற ஒற்றுமையின்மை, ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பொறாமைகள் அல்லது வேறு விதமான வெறுப்புகள், காழ்ப்புணர்ச்சிகள், சகோதரர்களே, இவையெல்லாம் அந்த யூதர்களுக்கு சாதகமாக ஆகிவிட்டன. அல்லாஹு தஆலா மூமின்கள் எல்லாம் ஒரே உடல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஒரு ஈமானிய உணர்வு இல்லாமல் போனது. ஒரு மூமினுக்காக வேண்டி இன்னொரு மூமின் துஆ செய்வான், அந்த மூமினை பாதுகாப்பான், அந்த மூமினை எதிரியிடத்திலே ஒப்படைத்து விட மாட்டான். அந்த மூமினுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவன் அந்த மூமினை விட்டு விலகிவிட மாட்டான் என்றெல்லாம் ஈமான் உள்ளவர்களுக்கு என்னென்ன அடையாளங்களை அல்குர்ஆனும் ஹதீஸும் உறுதிப்படுத்தியதோ அந்த அடையாளங்களை, அந்த குணங்களை சமுதாயமாகவும், சமுதாயத்தின் தலைவர்களாகவும், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அந்த வழிகாட்டிகளாகவும் நாம் எல்லாம் இழந்து நிற்கின்ற இந்த ஒரு பலவீனம்தான் இன்றைய இந்த யூத சமுதாயமும்,
அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய அநியாயக்கார சமுதாயமும் பாலஸ்தீன முஸ்லிம்கள் மீது செய்கின்ற இந்த கொடுமைகளுக்கு காரணம். நேற்று ஒருவர் பேசுகிறார், நாங்கள் இந்த யூத அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக, யூத அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக எத்தனை பேரை வேண்டுமானாலும், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று எத்தனை பேரை வேண்டுமானாலும் கொல்வோம் கொலை செய்வோம், எங்களை யாரும் கேட்க முடியாது என்று அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அவனுடைய உதவியை இறக்குவான். இந்த சோதனைகளை கண்டு பயந்து விடுவதோ தளர்ந்து விடுவதோ, இந்த சோதனைகளால் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போய்விடுமோ என்று நிராசையடைவது மூமின்களுக்கு அழகல்ல. இஸ்ரவேலர்கள், இதே இந்த யூதர்கள் ஃபிரஅவுனிடத்தில் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அங்கே அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், அவர்கள் ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்பதாக குறிப்பிடுகின்றான். வத்தம்மத் கலிமத்து ரப்பிக்கல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ரா பிமா சபரு வத்தம்மர்னா மா கான யஸ்னஉ ஃபிரஅவுனு வ கவ்முஹு வ மா கானு யஅரிஷூன். இந்த இஸ்ரவேலர்கள், மூசா நபியுடைய இந்த சமுதாயம் பொறுமையாக இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹுவின் வாக்கு அவர்களுக்கு நிறைவுற்றது. ஃபிரஅவுனும் ஃபிரஅவுனுடைய சமுதாயத்தவர்களும் எதையெல்லாம் கட்டி எழுப்பி வைத்திருந்தார்களோ அதை நாம் தரைமட்டமாக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த யூத சமுதாயத்தை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மூமின்களாகிய நமக்கு என்ன கூறியிருக்கிறான், அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் என்ன, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பண்புகள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு விவரிக்கின்றானே. இதை பற்றிய சரியான விழிப்புணர்வு, இதை பற்றிய சரியான அறிவு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே இல்லாமல் போனது மிக முக்கியமான காரணம். நம்முடைய ஈமான் பலவீனப்பட்டு, நம்முடைய இறை நம்பிக்கை பலவீனப்பட்டு, அந்த யூத கிறிஸ்துவ நசராணி சமுதாயங்களோடு நாம் கலந்து விட்டது, அவர்களை போன்று நாம் மாறிவிட்டது, அவர்களுடைய அந்த கலாச்சாரங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், وَلَا يَزَالُونَ يُقَاتِلُونَكُمْ حَتَّى يَرُدُّوكُمْ عَنْ دِينِكُمْ إِنِ اسْتَطَاعُوا. உங்களுடைய மார்க்கத்திலிருந்து மாற்றுகின்ற வரை, உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்புகின்ற வரை அவர்கள் உங்களிடத்தில் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். வலா யஸாலூன யுகாதிலூனக்கும், அவர்களுக்கு நோக்கம் மஸ்ஜிதுல் அக்ஸா மட்டுமல்ல, பைத்துல் முகத்தஸ் மட்டுமல்ல, அவர்களுடைய குறிக்கோள் அங்கே இஸ்லாம் இருக்கக்கூடாது, அங்கே ஈமான் இருக்கக்கூடாது, அங்கே பரிசுத்தமான தூய இறை வழிபாடு இருக்கக்கூடாது, மூமின்கள் முஸ்லிம்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. அவர்கள் பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுக்கவில்லை, இஸ்லாமின் மீது போர் தொடுத்திருக்கின்றார்கள், ஈமானின் மீது போர் தொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், நீங்களும் அவர்களை போன்று காஃபிர்களாக ஆகிவிட வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பம். நீங்களும் அவர்களை போன்று காஃபிர்களாக ஆகிவிட வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பம். உங்களையும் அவர்களை போன்று வழிகெடுத்து விட வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பம். அல் குர்ஆன்
அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய குணங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி தெளிவுபடுத்தினார்கள், ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இருந்த அந்த யூதர்கள் எப்படி நபியோடு நடந்து கொண்டார்கள், இவையெல்லாம் நமக்கு அல் குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் சீரா நூல்களிலும் விவரிக்கப்பட்டிருந்தும் கூட அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை அறியாமல், அவர்களுடைய அந்த சதி திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் நாமும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய ஆட்சியாளர்களும் அலட்சியத்தில் இருந்ததனுடைய விலையைத்தான் இன்று பாலஸ்தீன முஸ்லிம்களுடைய பெண்களுடைய உயிர்களாலும் குழந்தைகளுடைய உயிர்களாலும் அந்த அப்பாவி ஆயுதமற்ற எதையும் செய்வதற்கு சக்தியற்ற அந்த பலவீனமான சமுதாயத்தின் உயிர்களாலும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய தவறு, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனை. ஆட்சியாளர்கள் மக்கள் எல்லோரிலும் இருக்கின்ற இந்த பலவீனம், இந்த இயலாமை, இந்த ஈமானிய பலவீனம், இந்த இஸ்லாமிய பலவீனம்தான் அவர்களுக்கு இத்தகைய இடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களை குறை சொல்வது, நம்மை அந்த குற்றத்திலிருந்து விலகியவர்களாக நீங்கியவர்களாக கருதுவது, இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத சகோதரர்களே. ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு இதிலே குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ அதே சமமான குற்றம் சமுதாயத்தையும் சேரும். காரணம் என்ன? சமுதாயத்திலிருந்துதான் ஆட்சியாளர்கள் வருகிறார்களே தவிர அவர்கள் தனியாக வானத்திலிருந்து இறங்குவது கிடையாது, அல்லது பூமியிலிருந்து முளைப்பது கிடையாது. அன்பு சகோதரர்களே, இந்த யூதர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்கிறான். அவர்கள் யார்? உள்ளத்தால் உள்ளத்தால் மிகவும் இறுக்கமானவர்கள், கடினமான உள்ளமுள்ளவர்கள். சும்மா கசத் குலூபுக்கும் மிம்பாதி தாலி, உங்களுடைய உள்ளம் இறுகிவிட்டன. அவர்களது உள்ளத்தில் இரக்கம் என்பதே, கருணை என்பதே இருக்காது என்பதை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்துகின்றார். அன்பு சகோதரர்களே, அந்த நபிமார்களுடைய வழியில் அவர்கள் ஈமானில் இருந்தால் மட்டுமே அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அந்த ஈமானை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டால், குஃப்ரிலே சென்று விட்டால், அவர்களை விட இந்த பூமியிலே கொடிய கடின உள்ளமுள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அத்தகைய மோசமான நிலையில் அவர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், சும்மா கசத் குலூபுக்கும், இஸ்ரவேலர்களை பார்த்து உங்களுடைய உள்ளம் மிகவும் இறுக்கமான உள்ளம், கடினமான உள்ளம். ஃபஹிய கல் ஹிதாரதி, அந்த உள்ளங்கள் எல்லாம் கற்களை போன்றது. அவ் அஷத்து கஸ்வா, அல்லது கற்களை விட கடினமானது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அன்பு சகோதரர்களே, நபிமார்களை கொன்றவர்கள், நல்லவர்களை கொன்றவர்கள், சாலிஹீன்களை கொன்றவர்கள், கொலை செய்வதென்பது இவர்களுடைய அந்த பிறவி குணமாகவே இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா மின் அஜ்லி தாலிக கதபன அலா பனி இஸ்ராயில் அன்னஹு மன் கத்தல நஃப்ஸன் ஃபகன்னமா கத்தல அன்நாஸ ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகன்னமா அஹ்யா அன்நாஸ ஜமீஆ. தெளிவாக அல் குர்ஆனிலே இப்படி குறிப்பிட்டே சொல்லுகிறான். ஆகவேதான் இந்த இஸ்ரவேலர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம், கட்டளையாக மார்க்கமாக்கி கொடுத்தோம், உயிர்களை கொல்லாதீர். ஒரு உயிரை கொல்லுவது மனித சமுதாயத்தை கொள்வதை போன்று, ஒரு உயிரை வாழ வைப்பது உலக மக்களை, மனித சமுதாயத்தை வாழ வைப்பது போன்று. கொலை என்பது அவர்களுடைய ஒரு பிறவி குணமாகவே இருந்தது என்று சொல்லலாம். நபிமார்களை கொலை செய்தார்கள், நல்லவர்களை கொலை செய்தார்கள், சாலிஹீன்களை கொலை செய்தார்கள். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டே வருகிறான். அன்பு சகோதரர்களே, இந்த யூதர்களுடைய கெட்ட குணங்களிலே ஒன்று, வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபசாதன் வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், இந்த பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பது, சண்டை சச்சரவுகளை உருவாக்கி கொண்டே இருப்பது, இது இவர்களுடைய அடிப்படை குணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்திலே மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு பெரிய அரபு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள்.
இந்த இரண்டு அரபு கோத்திரத்தார்களையும் இவர்கள் எல்லாம் ஒரு தந்தையிலிருந்து வழிவந்த சகோதர சகோதரர்கள், அவுஸ் என்று சொல்வார்கள், ஹஜ்ரஜ் என்று சொல்வார்கள். இந்த இருவருக்கும் இடையிலே சண்டை மூட்டி விட்டு, இருவருக்கும் இடையில் யுத்தத்தை ஏற்படுத்தி, நீண்ட காலமாக மதினாவில் இருந்த பனு குறைபா யூதர்களும் பனு நதீர் யூதர்களும் அங்கே தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய இருப்பை மதினாவிலே தங்களுடைய உள்ளமையை அவர்கள் நிலைநிறுத்துவதற்கு செய்த அடிப்படை வேலை என்ன? மதினாவுடைய பூர்வீக குடிகளாகிய அந்த அரபுகளை, இரண்டு அரபுகளுடைய பெரிய கோத்திரங்கள் ஒரே வம்சத்திலிருந்து வந்தவர்களை பகைவர்களாக ஆக்கி, ஒருவர் ஒருவருடைய இரத்தத்தை குடிப்பதற்கு விரும்பக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் அந்த பகைமையை ஏற்படுத்தி, ஒரு யூத கூட்டம் இவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பார்கள், இன்னொரு யூத கூட்டம் இவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பார்கள், சண்டை செய்ய சொல்வார்கள். ஆனால் அந்த இரண்டு கூட்டமும் தங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள். மதீனாவுடைய அந்த பூர்வீக குடிகளாகிய அந்த அரபுகள், அவர்களுடைய விவசாய நிலங்கள், பேரிச்சம்பழம் தோட்டங்கள், இவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு செல்வத்தை வட்டிக்கு கொடுத்து பிறகு அதையே தங்களுடைய உடைமைகளாக ஆக்கிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அங்கே யூதர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட போது இந்த யூத சமுதாயத்திற்கு எவ்வளவோ உபதேசம் செய்தார்கள், சமாதானத்தை கற்றுக் கொடுத்தார்கள், வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள், தௌராத் இஞ்சியில் உள்ள சட்டங்களை அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அந்த நல்ல உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு சில சம்பவங்களை பாருங்கள், இவர்கள் எந்த அளவுக்கு கொடூர புத்தி உள்ளவர்கள் என்பது உங்களுக்கு புரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு அன்சாரி பெண்மணி, சிறுமி என்று சொல்லலாம், அந்த யூதர்களுடைய கடை தெருவிற்கு சென்று விடுகிறார்கள். அந்த சிறுமியை பிடித்து சென்று அவளை ஒரு பாறையிலே தள்ளி ஒரு கல்லை எடுத்து ஒரு யகுதி அவருடைய மண்டையை உடைக்கிறான். யோசித்து பாருங்கள், குழந்தைகள், இன்று குழந்தைகளை கொன்று குமிக்கிறார்களே, இது இவர்களுடைய கெட்ட கொள்கையின் வெளிப்பாடு. இது இந்த புத்தி இன்று இருந்த புத்தி அல்ல அவர்களுக்கு, இவர்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய இந்த புத்தி அவர்களுடையது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சபிக்கின்றான், அவர்கள் மீது தன்னுடைய கோபத்தை இறக்கி வைத்திருக்கிறான். இந்த அதாவது பூமியில நடமாடக்கூடியவர்களிலேயே மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை வர்ணிக்கிறானே, இந்த கொடூர புத்தியின் காரணமாகத்தான். அந்த குழந்தை அந்த நிலையிலே அவன் செய்கிறான். பிறகு இந்த செய்தி தெரிய வருகிறது, அந்த குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து செல்கிறார்கள். அந்த குழந்தை இடத்திலே அமைதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன் கத்தலக், உன்னை யார் கொன்றது, உன்னை யார் கொன்றது? அந்த சிறுமிக்கு எப்போது அந்த பேசக்கூடிய உணர்வு வருகிறதோ அந்த நேரத்தில் அந்த சிறுமி சொல்கிறார், இன்ன யகூதி என்னை இப்படி செய்தான் என்று. அதோடு அவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யகூதியை வரவழைக்கிறார்கள். அவனிடத்தில் விசாரணை நடைபெறுகிறது. அவன் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அன்பு சகோதரர்களே, அவன் எப்படி அந்த சிறுமியை பாறையால் மண்டையிலே அடித்து கொன்றானோ அதே போன்று பழிக்கு பழி வாங்கும்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். அந்த யகூதி அப்படி கொல்லப்படுகிறான். அன்பு சகோதரர்களே, இத்தகைய வீரமிக்க தலைமை நீதத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிநடத்தி விட்டு சென்றார்களே, அவர்களுக்கு பின்னால் வந்த இஸ்லாமிய மன்னர்கள் கலீஃபாக்கள் இதே நீதத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். முஸ்லிம்களுடைய உயிர் பொருள் அங்கே பாதுகாக்கப்பட்டது. இங்கே நம்முடைய பலவீனம் என்ன?
நம்முடைய ஆட்சியாளர்களுடைய பலவீனம் என்ன? முஸ்லிம்கள் யார் எங்கே கொல்லப்பட்டாலும் அதை பற்றி நமக்கு என்ன கவலை என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தில், அல்லாஹுடைய தீனிலே தொழுகை மட்டும் கடமை அல்ல. முஸ்லிம் ஆட்சியாளர்கள், முஸ்லிம் மன்னர்கள், முஸ்லிம்களிலே யாரும் கொல்லப்பட்டால் அவர்களுக்காக பழி வாங்குவது இஸ்லாமிய ஆட்சியாளர் மீது, இஸ்லாமிய மன்னரின் மீது கட்டாய கடமை என்பதை புரிய வேண்டும். அந்த புரிதல் இல்லாத தலைவர்களால் ஏற்பட்ட பலவீனம்தான் இன்று நம்முடைய பாலஸ்தீன முஸ்லிம்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சில அரபுகள் வருகிறார்கள். நாங்கள் முஸ்லீமாகிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார்கள். உள்ளத்தில் என்ன வைத்திருந்தார்களோ அல்லாஹ் அறிந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதினாவிலே ஓரிரு நாட்கள் தங்கியதற்கு பிறகு எங்களுக்கு மதினாவுடைய இந்த தட்பவெப்ப நிலை ஒத்துக்கொள்ளவில்லை, மதினாவுடைய காற்று எங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, எங்களது வயிறுகள் எல்லாம் வீங்குகின்றன, எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நீங்கள் மதினாவிற்கு வெளியிலே இந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய சதக்காவுடைய ஒட்டகங்கள் இருக்கின்றன, அங்கே சென்று தங்குங்கள், ஒட்டகத்தின் பாலை அருந்துங்கள், அதனுடைய சிறுநீரை அருந்துங்கள், உங்களுக்கு அல்லாஹ் குணம் கொடுப்பான், நீங்கள் சுகமாகுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்தினராக கண்ணியமாக அனுப்பி வைக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, அங்கே சென்ற அந்த கூட்டத்தார்கள் நல்ல முறையிலே அவர்கள் சுகமாகிறார்கள். அவர்களுக்கு உடல் வலிமை ஏற்படுகிறது. ஷைத்தான் இப்போது அவர்களது உள்ளத்திலே விளையாடுகிறான். அங்கே அவ்வளவு அதிகமான ஒட்டகங்களுக்கெல்லாம் இரண்டே இரண்டு முஸ்லிம்கள் தான் காவல்கள் இருந்தார்கள். அதை அவற்றை மேய்ப்பவர்களாக அவர் அந்த ரெண்டு முஸ்லிம்களை கொன்று விட்டார்கள். படுகொலை செய்துவிட்டு அந்த ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டிக்கொண்டு ஓடினார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உள்ளவர்கள்தான், இரக்கம் உள்ளவர்கள்தான். அவர்களை விட இந்த பூமியில் ஒரு கருணையாளரை அல்லாஹ் படைக்கவில்லை. உமார் சல்லாக்க இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன், அன்பு, பாசம், கருணை, இரக்கம் என்று எதை சொன்னாலும் அவை அனைத்தையும் இந்த பூமியிலே ஒரு மனிதரிலே அல்லாஹு தஆலா முழுமைப்படுத்தினான் என்றால் அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அத்தகைய நபி என்ன செய்தார்கள்? சரி பரவாயில்லை என்று அமைதியாக இருந்தார்களா? உடனே எத்தனை தோழர்களை ஒன்று சேர்க்க முடியுமோ ஒன்று சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்தார்களை விரட்டி சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே செல்கிறார்கள். சென்று அவர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். யார்? அந்த உரைனா கூட்டத்தார்கள் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். எங்கே அந்த தோழர்களை கொன்றார்களோ அங்கே அழைத்து வரப்படுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தார் அத்தனை பேரையும் மாறுகை மாறுகால் வெட்டி இரும்பை பழுக்க காய்ச்சி அவர்களுடைய கண்களுக்கு சூடு போட்டு அந்த பாலைவன மைதானத்திலே அவர்களை அப்படியே வீசி எறிகிறார்கள். தண்ணீர், தாகம், தாகம், தண்ணீர், தண்ணீர் என்று கேட்டுக்கொண்டு அவர்களில் ஒவ்வொருவராக மரணிக்கிறார். அன்பு சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர், ஒரு இஸ்லாமிய மன்னர் என்றால் அவர் முஸ்லிம்களுடைய உயிருக்காக குரல் கொடுப்பவராக இருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய உயிரை பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய உயிர், ஒரு உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டால் அதற்காக வேண்டி ஒரு படையை கிளப்பக்கூடியவராக இருக்க வேண்டும். ரோமுடைய பகுதி கைப்பற்றப்பட்டு அங்கே இஸ்லாமிற்கு வந்தவர்கள் நூற்றுக்கணக்கிலே, ஆயிரக்கணக்கிலே வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு கொடுமை நடக்கிறது, அநியாயம் செய்யப்படுகிறது, உரிமை பறிக்கப்படுகிறது. அந்த முஸ்லிமான பெண் பகதாதில் இருக்கக்கூடிய முஅத்தசிம் பில்லா அப்பாசிய மன்னருடைய பெயரை சொல்லி, வா முஅத்தசிமா,
எங்களுடைய மன்னர் முஹத்தசிமுடைய காலத்திலா எனக்கு இப்படி அநீதி இழைக்கப்படுகிறது என்று கத்துகிறாள். இந்த சத்தமா போய் அங்கே சேரும். அவருடைய இந்த அநியாயம், இந்த அநியாயம் பகதாதுடைய மன்னர் முஹத்தசிம் பில்லாவிற்கு சொல்லப்படுகிறது. இப்படி உங்களுடைய ஒரு முஸ்லிமான சகோதரிக்கு ரோமர்களுடைய இந்த ஊரிலே இப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டது. அந்த பெண் வா முஹத்தசிமா, உங்களை உதவிக்கு அழைத்தாள் என்று. அன்பு சகோதரர்களே, முஹத்தசிம் பகதாதில் இருந்து படையை அனுப்புகிறார். அதனுடைய முதல் கூட்டம் அங்கே சென்று சேரும் பொழுது அதனுடைய கடைசி பகுதி பகதாதிலே இருக்கிறது. அதிலே அந்த மன்னரும் இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வீரத்தையும் சமுதாயத்தின் ஒற்றுமையையும் சமுதாய மக்களின் உயிரையும் பாதுகாப்பவர்களாக நம்முடைய மன்னர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அத்தகைய வீரத்தை தான் இந்த நமக்கு மூமின்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்று நம்முடைய பலவீனம் எப்படி ஆகிவிட்டது? யாருக்கு எங்கே எது நடந்தாலும் சரி, அதை பற்றி நாம் சிந்திக்க முடியாத அளவுக்கு நாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களிலே கோழைத்தன்மை, பலவீனம், யாரும் நம்மை என்ன சொல்லி விடுவார்களோ, நமக்கு என்ன பிரச்சனை வந்து விடுமோ, இப்படிப்பட்ட கடுமையான ஒரு கோழைத்தன்மையும் ஒரு பலவீனமும் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இன்று முஸ்லிம் அல்லாதவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை விட முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்கும் என்கிற அளவிற்கு நம்முடைய ஒற்றுமையின்மை, நம்முடைய பலவீனம், ஒருவர் மற்றவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூதர்களுடைய குணங்களை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் ஒருபோதும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவே மாட்டார்கள். ஒருபோதும் இவர்கள் ஒப்பந்தத்தை பேணவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இறங்கி வந்தார்கள், எவ்வளவு இறங்கி வந்தார்கள், ஆனால் பனு நதீரில் இருந்து யூதர்கள் சென்று குரைஷிகளை போருக்கு கிளப்பி கொண்டு வந்தார்கள். இந்த பக்கம் பனு குறைதா யூதர்கள், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்திருக்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு எங்களது எதிரிகளுக்கு துணை நிற்கக்கூடாது என்று ஒப்பந்தம் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த பனு குறைதா யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை மீறி அந்த குறைஷிகளுக்கு உதவி செய்ய தயாராகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த தூதரின் சமுதாயத்தையும் பழிவாங்க அவர்கள் பின்னால் இருந்து சதித்திட்டங்களை தீட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபபிமா நக்துஹும் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா, அவர்கள் ஒப்பந்தங்களை முறித்ததின் காரணமாக நாம் அவர்களை சபித்தோம், அவர்களது உள்ளங்களை நாம் கடினமாக ஆக்கிவிட்டோம். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன ஷர்ரத் தவாப் இந்தல்லாஹி அல்லதீன கஃபரூ ஃபஹும் லா யுமினூன் الذين عاهدت منهم ثم ينقضون عهدهم في كل مرة وهم لا يتقون. இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பூமியிலே நடக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளிலேயே மிக மோசமானவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்த இவர்கள். இவர்கள் ஒருபோதும் ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நபியே, நீங்க இவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்வீர்கள், ஆனால் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறிக்கொண்டே இருப்பார்கள், ஒவ்வொரு முறையும் மீறுவார்கள். அவர்கள் ஒப்பந்தங்களை மீறுவதில் சிறிதளவும் அல்லாஹ்வை பயப்பட மாட்டார்கள். அன்பு சகோதரர்களே, இவர்களுடைய கொள்கையே, இவர்களுடைய அந்த குணமே என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி இவர்கள் என்ன அநியாயம் செய்தாலும் சரி, அந்த அநியாயத்திற்காக இவர்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இது இவர்களுடைய உள்ளத்திலே ஏற்றப்பட்ட ஒரு நஞ்சு விஷம். இது யாருக்கு என்ன கொடுமைகள் செய்தாலும் சரி, எங்களுக்கு அது பற்றி எந்த விதமான விசாரணையும் மறுமையிலே இருக்காது என்ற ஒரு நச்சு கருத்து இவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக புதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், பாருங்கள், ومن اهل الكتاب من تأمنه بقنطار يؤديه اليك ومنهم من تأمنه بدينار لا يؤديه اليك الا ما دمت عليه قائما ذلك بانهم قالوا ليس علينا في الاميين سبيل ويقولون على الله الكذب وهم يعلمون. நபியே, இந்த யூதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்களில் உள்ள நீமானுள்ள நல்லவர்களையும் அல்லாஹ் புகழ்கிறான். நீங்கள் ஒரு
பெரிய தங்க குவியலை நம்பி கொடுத்தாலும் சரி அதை அப்படியே உங்களுக்கு ஒப்படைப்பவரும் இருக்கிறார். அவர்களிலே இன்னும் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு தீனாரை அவருக்கு நம்பி கொடுத்தாலும் சரி, நீங்கள் அவன் தலையோடு நின்றாலே தவிர அவன் அதை உங்களுக்கு திருப்பி தரமாட்டான். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பாமர மக்கள் மீது நாம் எத்தகைய அநியாயம் செய்தாலும் அது நம் மீது குற்றமே ஆகாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்லி அல்லாஹுவின் மீது அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அறிந்து கொண்டேன். அன்பு சகோதரர்களே, நாம் இந்த அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஈமானிய சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துவது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாயா, முஸ்லிம்களுக்கு நல்ல ஆட்சியாளரை ஏற்படுத்துவாயாக, குர்ஆனை ஹதீஸை அல்ல உன்னுடைய மார்க்கத்தை உன்னுடைய சட்டங்களை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை ஏற்படுத்துவாயாக, எங்களுடைய உள்ளத்திலே ஈமானிய உணர்வை இஸ்லாமிய உணர்வுகளை ஓங்க வைப்பாயாக. யா அல்லாஹ், துன்யாவுடைய ஆசை எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து ஆகிரத்தினுடைய ஆசை, தீனுடைய ஆசையை, தீனுடைய அந்த உறுதி எங்களது உள்ளத்திலே ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தினுடைய அந்த ஒற்றுமையை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை காழ்ப்புணர்ச்சிகளையும் பகைமைகளையும் நீக்கி அல்லாஹ்விடத்திலே ஈமானிய அன்பையும் ஈமானிய வீரத்தையும் ஒற்றுமையும் கேட்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வசப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா அஃப்ரிக் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வசப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லகும் ஃஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.